நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 16 தொடக்கம் 21. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையில் உள்ள கப்பர்நகூமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டி விட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெரும் காற்று வீசிற்று. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை முதன் முதலாக திரு அவையிலே பொது நிலையினர் பணிக்கு அமர்த்தப்படுவதை இன்றைய முதலாம் வாசகம் கூறுகின்றது. எதற்காக பொது நிலையினர் பணிக்கு அமர்த்தப்படுகின்றனர்? திரு அவையின் ஒரே ஒரு பணி நற்செய்தி அறிவிப்பாகும். இந்த நற்செய்தி அறிவிப்பை திருத்தூதர்களே மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களது ஆர்வமிக்க பணியால் சீடர்களின் தொகை நாளும் பொழுதும் திரு அவையில் பெருகி வருகிறது. தொகை பெருக பெருக புதிய பணிகளும் உருவாக காரணமாகிவிடுகிறது. இப்போது அன்றாடம் பந்தியில் முறைகேடுகள் நடப்பதாக திருத்தூதர்கள் அறிய வருகின்ற போது அதனை நிவர்த்தி செய்யவே புதிய பணியும் புதிய பணியாளர்களும் தோற்றம் பெறுகின்றார்கள். இதற்காக திருத்தூதர்கள் முன்வைக்கும் காரணம் மெச்சத்தக்கது. அதாவது, நாங்கள் கடவுளின் வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல என்று கூறி புதிய பணியாளர்கள் 7 பந்தியில் பரிமாறுவதற்காக நியமிக்கின்றார்கள். இங்கே நாம் வாழ்வாக்க வேண்டியவை: 1, திருத்தூதர்கள் திரு அவை நிறுவப்பட்டதன் நோக்கத்தில் உறுதியாக இருக்கின்றார்கள். அதாவது, நற்செய்தி அறிவிப்பு பணியே தமக்கான பணி. அப்பணியை எந்த ஒரு காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது என்பதில் அவர்கள் கொண்டிருக்கின்ற உறுதி இன்று எம் எல்லோருக்கும் பெரும் சவாலாக உள்ளது. 2, பொது நிலையினரை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் கொண்டிருந்த மனநிலையும் இன்று பெரும் சவாலாகவே உள்ளது. அதாவது, நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாக தேர்ந்தெடுக்கல் என்று அழைப்பு விடுக்கப்படுகின்றது. இங்கே அவர்கள் துறைசார் வல்லுநர்களை தேடவில்லை, வெறும் மனிதர்களையும் தேடவில்லை. மாறாக தூய ஆவியாரால் இயக்கப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதிலேயே கவனம் செலுத்துகின்றார்கள். துறைசார் வல்லுநர்களும் ஆற்றல் வாய்ந்த மனிதர்களும் தூய ஆவியால் வழிநடத்தப்படுகின்ற பொழுது மக்களின் மனச்சான்றை பெற்றிருக்கின்ற போது அவர்கள் பணி செழிப்புள்ளதாக இருக்கும். ஆயினும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் துறைசார் வல்லுநர்களோ ஆற்றல் வாய்ந்த மனிதர்களோ இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. மாறாக தூயாவியானவரின் வழிநடத்தல் உள்ள பணியாளர்களே தேவை. இவர்களே இன்று திரு அவையின் பணிகளுக்கு தேவையாக உள்ளனர். 3, நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்கின்றனர் திருத்தூதர்கள். இறை வார்த்தை பணி இறை வேண்டலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டும். இறை வேண்டலோடு இணைந்திருக்காத போது இறை வார்த்தை பணி வெறும் மனித பணியாக மாறிவிடும். இவ்வாறு மனித பணியாக மாறும்போது இறைவார்த்தை பணி எதிர்பார்க்கும் விளைச்சலை தரமாட்டாது. அதனால் பணியில் வெறுப்பு, விரக்தி, ஏமாற்றம், களைப்பு, சோர்வு என்பன ஏற்படும். இப்போது இறைவார்த்தை பணி என்பது ஆக ஒரு வேலையாக, நேரம் குறித்து செய்யப்படும் வேலையாக, ஊதியத்துக்காக செய்யப்படும் வேலையாக,
சமூக அந்தஸ்துக்காக செய்யப்படும் வேலையாக மாறிவிடுகிறது. இத்தகைய ஒரு நிலை இன்று திரு அவையில் வளர்ந்து வருவதை காண முடிகிறது. இறை வேண்டலே இறைவார்த்தை பணிக்கு பாய்ச்சப்படும் நீராகும். இதன் மூலம் இறைவார்த்தை பணியாளர்களும் இறைவார்த்தை பணியும் செழிப்புறும். மாறாக இறைவேண்டல் இல்லாத போது இறைவார்த்தை பணி வறட்சியுறும். செபம். ஆண்டவரே, நற்செய்தி பணியாற்றும் திருமுழுக்கு பெற்ற அனைவரையும் உண்மையான பணியாளர்களாக மாற்றியருளும். ஆமென்.